நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடி எஸ் டெடி படம் வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு படமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. எஸ் அந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தப்பே வந்து அந்த படம் எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆர்யா சாய்ஸா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டி இமான் மியூசிக், ப்ரொடியூசர் யானவேல் ராஜா, இதெல்லாம் தாண்டி கேப்டன் ஆஃப் த ஷிப் எஸ் சக்தி சவுந்தரராஜன். சக்தி சவுந்தரராஜனோட படங்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் வந்து தலைமை விளையாண்டுகிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு நாணயமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் நாய்கள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும், மிருதனாக இருக்கட்டும், டிக்டிக்காக இருக்கட்டும், ஏன் இப்போ இந்த டெடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அந்த தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இவர் வந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிக் டிக் டிக்லாம் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு செம்மையான ஒரு படம், ஸ்பேஸில் எடுத்திருக்க ஒரு படமாக வந்து அது வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜாம்பி மூவி வந்து மிருதன், ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் ஹைஸ்ட் மூவி இன் தமிழ் சினிமா வந்து நாணயம். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து அவர் வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்கிறார். ஸோ டெடி பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படா வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து அந்த ட்ரைலர் பார்த்ததுலேருந்து இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொம்மை டெடி பியருக்கு வந்து உயிர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்தோட கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் இல்லையா. தியேட்டர் ரிலீஸாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தாங்க, பட் இந்த கொரோனா காலகட்ட சூழ்நிலையினால் அது வந்து பண்ண முடியல. அதற்கப்புறம் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்அஃபிஷியலி வந்துகிட்டு இருந்துச்சு. பட் எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகும் போது எந்த ஓடிடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல, பட் இப்போ அது நம்ம கைக்கு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டார் தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஞானவேல் ராஜா அவர்கிட்ட வந்து ஹாட் ஸ்டார் வந்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வந்து டெடி படத்தை வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த படத்தை வந்து உட்காந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப 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 எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து பிடிச்சி போயிடுச்சு, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்துச்சு அப்படின்னா ஓடிடிக்கு ஒரு பெரிய பூமாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு ரெடியை வந்து ஹாட் ஸ்டார் வந்து வாங்கிட்டாங்க. உண்மையிலுமே இந்த அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸுக்கு போட்டியாக வந்து இப்போ ஹாட் ஸ்டாரும் நிறையா நல்ல நல்ல படங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ பயங்கரமாக தான் இருக்க போகுது டெடி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி ஆரியான் சைஸா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடித்த ஒரு படம், வெளியில் வரப்போகிற ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அவங்களும் எக்ஸைட்டடாக இருப்பாங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி ஒரு நார்மல் ஸ்டோரி இல்லாமல் புதுசாக தமிழ் சினிமாவில் வித்தியாசமாக ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆகா தமிழ் சினிமா நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து நமக்கு சொல்ல தோணும். அதை வந்து சக்தி சவுந்தரராஜன் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து மிருதன் 2 தான் வந்து அவர்கிட்டேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிருதன் 2 வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா நானும் அந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஏதாவது புதுசாக ஒரு அட்டம்ப்ட் பண்ணணும்ட்டு பண்ணுறாருல, அதுக்கே வந்து நம்ம பாராட்டி தான் வந்து ஆகணும். அண்ட் நாணயம் அந்த படமும் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுவும் வந்து சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக அந்த படமும் வந்து முடிஞ்சால் வந்து பாருங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா படத்துக்கும் அவர் தான் வந்து ரைட்டர், அதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். அடுத்தவங்களோட கதையை எடுத்து எடுக்கல, அவரே ரைட் பண்ணி அவரே ஸ்கிரீன் பிளே எழுதி அவரே வந்து படம் பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம் இந்த டெடி எந்த அளவுக்கு அமைய போகுது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டெடியோட ட்ரைலர் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அதையும் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. சிங்கிள் பஞ்சு ஐயோ இவன் கண்ணா பார்த்தா குறைந்த மாதிரி அவுத்து விட்டா கிஞ்சி போட ஒண்ணு வச்சா உயிரை போயிடும்.